Hi, welcome to Keru Food Basket Channel. In this video, we will see a new recipe for pottukadalai laddu. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த கப்பில் வந்து நான் பொட்டுக்கடலை உடச்ச கடலை எடுத்துருக்கிறேன். ரோஸ்டட் கிராம் 200 கிராம் போல். இது 3/4 கப் சர்க்கரை, 3 ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு, 15 நம்பர் போல் கேஷ்யூநட். நான் வந்து நெய் இன்றைக்கி ஜிஆர்பி பிராண்ட் எடுத்துருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் 2 போல் ஏலக்காய் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்து சர்க்கரையை தவிர்த்து மீதி எல்லா பொருளையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் உடச்ச கடலை இது சேர்த்துப்போம். இதோடு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கேஷ்யூநட், அதுக்கப்புறமா ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா எள்ளு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் ரொம்ப லீனாக இருக்கிற குழந்தைங்களுக்கு எள்ளு கொடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் போல் உடம்பு வந்து வெயிட் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ எள்ளு சேர்க்கலாம், ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் போல் ரோஸ்ட் பண்ணிப்போம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துப்போம். இதோடு சர்க்கரை சேர்த்து அரைச்சாலும் சரி, இல்லை சர்க்கரையை தனியாக அரைச்சாலும் சரி, இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம சர்க்கரையை தனியாக அரைச்சி வைப்போம். இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக 3/4 ஸ்பூன் போல் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப்பு உடச்ச கல்லுக்கு 3/4 கப்பு சர்க்கரை கரெக்ட். இப்போ நம்ம பொட்டுக்கடலை எள்ளு கேஷ்யூநட் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை வந்து இப்போ நான் ஒரு பேனில் 3 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். இதில் உடச்சக்கடலை பவுடர் அண்ட் சுகர் பவுடர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து 2-3 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்ச நாள் போல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் போல் சூடாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் போல் வார்மாக இருக்கும் போதே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ தான் வந்து உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி பிடிச்சி விட்டோன்னா ஒரு ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி வெது வெதுப்பாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை உடையாமல் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது மேலே கார்னிஷிங்காக பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, ப்ளம்ஸ் இல்லைனா கிஸ்மஸ் ஏதாவது வச்சு நம்ம வந்து டெக்கரேட்டிங்காக மேலே வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது நம்ம வறுத்து சேர்த்ததுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து இதில் வந்து ஃபங்கல் ஃபார்ம் ஆகாது. இதில் பார்த்திங்கன்னா உடச்சக்கடலில் எள்ளு நெய் இதில் சேர்த்துருக்கோம். உடச்சக்கடலில் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. இதில் வந்து புரதச்சத்து, அதாவது ப்ரோட்டீன் சத்து ரொம்ப நிறையா இருக்குது. குழந்தைங்க 1 நிமிஷம் அவங்க வந்து ஒரு இடம் இருக்க மாட்டாங்க, ஓடி ஆடி விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப தேவைப்படும். இது வந்து டெய்லி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு 1 கப் போல் உடச்சக்கடலை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கின் டிசீஸ் அதிலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. உடல் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லாததுனால சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள். எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 1 கப்பு போல் உடச்சக்கடலை எடுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து எள்ளு. எள்ளு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பொருளுங்க. இது வந்து தமிழ் மெடிசனில் பார்த்தீங்கன்னா இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளுன்ட்டு ஒரு தமிழ் மருத்துவத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ எள்ளு வந்து மெலிந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரதுனா ரொம்ப நல்லது. மெக்னீஷியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. ப்ளஸ் வந்து இதோட நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் கூட வந்து கியூர் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம பொட்டுக்கடலை லட்டு எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம், அதனுடைய பயன்களும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பேஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பை.